ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ராமா ஸ்டோரிஸ். கெத்து பிரசிடென்ட்டோட பார்ட் 7க்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்தால் எனக்கு பயங்கரமான மோட்டிவேஷன் கிடைக்குது. அப்போ தானே நம்ம ட்ராமா ஸ்டோரி பெரிய லெவலில் ஒரு பிக் ஃபேமிலியாக மாறும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் கேங்கோட கையில் அடிபட்டுருது. அப்போ தான் ஜியா அவள் தலையில் இருக்க ஹேர்பேண்டை எடுத்து கையில் கட்டி விடுறா. இதே மாதிரி சுச்சுவேஷன் ஏற்கனவே ஜியாக்கும் பிரசிடென்ட் கேங்க்கும் நடந்திருக்கு. அந்த பொண்ணை தான் ரொம்ப காலமாக அவரும் தேடிட்டு இருந்தாரு. அட்லாஸ் சேம் சுச்சுவேஷன் வரும்போது அதுதான் ஜியா அப்படின்ற உண்மை அவருக்கு புரிய வருது. ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயமும் அவருக்கு தெரியுது. ஸோ அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். ஜியா கேங்க பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறேன். அதுக்கு கேங் இப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக தேங்க்யூன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹேம் கேங் எப்படிப்பட்ட பர்சன் கிடையாது, இவ்வளோ சாஃப்டாக இப்படிலாம் பேசுகிறாருன்னா கண்டிப்பாக ஜியா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு தோணுது அவளுக்கு. நெக்ஸ்ட் சீனில் க்ரூ மெம்பர்ஸ்க்கெல்லாம் லஞ்ச் சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஃபுட்டு வாயில் வைக்கவே முடியல, பயங்கர மொக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவுல வேற என்ன கிடைக்க போகுது அவங்களுக்கு? அப்பதான் ஹீரோயின் ஜியாக்கு ஒரு பெரிய டெடி பியர் வந்து வகை வகையா ஃபுட் எல்லாம் கொடுக்குது. ஆனா இதை அவ ஆர்டர் பண்ணவே இல்லையே. சோ அவ யாரடா இதுன்னு முழிச்சிட்டே இருக்கா. அதை ஜியா மட்டும் தனியா சாப்பிடாம அங்க இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுறா. ஒருவேளை பிரசிடென்ட் லூ தான் இந்த ஃபுட் எல்லாம் அனுப்பி விட்டுருக்காரோ அப்படின்னு யோசிக்கிறா. ஆனா ஃபுட்டை அனுப்பி வச்சது நம்ம ஹீரோ கிடையாது, கொண்டு வந்து கொடுத்ததே ஹீரோ தான். உடனே ஜியா காலும் பண்றா லூக்கு. லூக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு, என்னடா கண்டுபிடிச்சிட்டாலா அப்படின்னு. ஆனா ஜியா ஃபுட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்றான். அப்பதான் ஹீரோக்கு தெரியுது இன்னும் கண்டுபிடிக்கலன்னு. சோ கண்டிப்பா இன்னைக்கு நான் ஒர்க்ல உன்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன், அப்படி மட்டும் இருந்தா எனக்கு டெய்லி இந்த மாதிரி உனக்கு ஃபுட் கொண்டு வருவான்னு பெர்மிஷன் கேக்குறாரு. அதுக்கு ஜியாவும் ஓகேன்னு சொல்றதுனால ஃபுல் டைம் அந்த டெடிமேன் நம்ம ஜியாவை தான் சுத்திட்டு இருக்கு. ஒரு ஈ எறும்பு கூட அவர் பக்கத்துல வர விடாம. ஆனா ஒரு கட்டத்துல அவர் நிக்கிற போச வச்சு ஜியா அது வேற யாரும் இல்ல பிரசிடென்ட் லூடான ஐடென்டிஃபை பண்ணிடுறா. கண்டுபிடிச்ச கொஞ்ச நேரத்திலே அவ நீங்க தானே எனக்கு தெரியும் அப்படின்னு ஃபேஸ்ல இருந்த அந்த டெடிபியர் பொம்மையை எடுத்து தூக்கி போட்டுட்டு கிஸ் பண்ணிடுறா எல்லாரும் முன்னாடியும். நெக்ஸ்ட் சீன்ல ஜியா கேக்குறா, அக்ரிமெண்ட் படி நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ணோம், அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்கன்னு. அதுக்கு பிரசிடென்ட் லூ சொல்றாரு, நீ எங்க இருக்கியோ அங்கதான் நானும் இருப்பேன். அவளுக்கு என்னென்ன டிஷ் பிடிக்குமோ பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணி ஓட்டியும் விடுறாரு. இதெல்லாம் பாக்குற ஜி செம்ம காண்டானது இல்லாம கொஞ்சம் நிப்பாட்டுங்க, எய்தாப்ல நானும் தான் உட்காந்துருக்கேன், என்ன ஒரு ஜீவனா கூட நீங்க எல்லாம் மதிக்கிறதா இல்ல, எனக்கு இந்த ஃபுட்டே வேணான்னு போறா. ஆக்சுவலா ஏன் அவ இவ்வளவு கடுப்பாரானா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் அதாவது ஷோவை ரொம்பவே மிஸ் பண்றா. கொஞ்ச நேரத்துல ஜியா அவர் ரூம்ல விடலான்னு ஹீரோ கூட்டிட்டு போறாரு. அப்போ எதார்த்தமா கேங்கும் மீட் பண்றாங்க. ஸோ வேற வழி இல்லாம ஜியா பிரசிடென்ட் லூவை ஹஸ்பண்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாம ஃப்ரெண்ட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். பிகாஸ் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் ஓடிட்டே இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கேங்குக்கு. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்க ஹேன் அங்க வரா. இவ்வளவு சீக்கிரம் நீங்க ஜியாவை விட்டு கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னது உண்மைதான், ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், அவங்க ரெண்டு பேத்துக்கும் கான்ட்ராக்ட் மூலியமா தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றான். எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஜியாவை ரொம்ப பிடிக்கும்னு, இன்கேஸ் நீங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா ஜியா உங்களுக்கு சொந்தமானவர் ஆயிடுவா, அதுக்கப்புறம் லூ எனக்கானவர் ஆயிடுவாருன்னு சொல்றாரு. இதை கேக்குற கேங் உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்ட்டு போறாரு. பிரசிடென்ட் லூ எவ்வளவோ கம்பல் பண்ணி ஜியாவை கூட்டிட்டு போலன்னு பாக்குறாரு. ஆனா ஜியா ரொம்ப டிட்டர்மெண்டா இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகாம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்லிடுறா. அவருக்கும் வேற வேலை இருக்கனால அந்த இம்பார்ட்டன் டாஸ்க் முடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஷோவும் ஜிய ரொம்பவே மிஸ் பண்றான். ஸோ டைரக்டர்கிட்ட பேசி இல்லை கெஞ்சி கூத்தாடி இந்த க்ரூக்கு ஜாயின் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினுக்கு கொண்டு வரான். இதெல்லாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக பண்ணுறான், ஆனால் இது எப்படி சொதப்புதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் சீனில் ஜி அந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு நொந்து போகிறா. ஒரு ரொமான்டிக் ஸ்டோரிக்குள்ளே வர ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் இதெல்லாம் யாரு கரணும்னு தெரியல, கிடைச்சா செத்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஷோர் பொக்கையை கொண்டு வந்து நான் தான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உனக்காக கொண்டு வந்தேன், கண்டிப்பா பாரு எவ்வளவு ஹிட் ஆகிற இது மூலியமானு சொல்றாரு. அப்பதான் ஜீக்கு தெரியுது இதெல்லாம் இவனோட வேலைன்னு. என்னோட வாழ்க்கையே ஒரு முடிவு கொண்டு வந்துட்டில, உன சும்மா விட மாட்டேன்னு சாத்து சாத்துன்னு சாத்துறா. ஸோ ரெண்டு பேரும் கோச்சிட்டு இருக்கனால நம்ம ஜியா தான் சப்போர்ட் பண்றா. உன்னை பார்க்க வரணுன்ற ஒரே காரணத்துக்காக தானே ஷோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கான். அவன் கிட்ட போய் ஏன் இப்படிலாம் ரூடாக நடந்துக்கிறேன்னு புரிய வைக்கிறான். சரி போய் தொலையுது அப்படின்னு ஜியும் அவனோட தப்பை இருந்தாலும் மன்னிச்சு விட்டுறா. நெக்ஸ்ட் சீனில் பிரசிடென்ட் கேங்கையும் ஜியாவையும் ரிஹர்சல் பண்ணி பேரா நடிக்க வச்சிடறா. அவங்க நடிச்சிட்டு இருக்க வீடியோவையும் அவங்களுக்கு தெரியாம எடுத்துடுறா ஹேண்ட். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ லூக் கால் பண்ணும் போது போனை ஆன் பண்ணி விட்டு ஜியா பேசுறதெல்லாம் கேட்ட அப்புறம் பாதையிலே கட் பண்ணி விட்டுறா. இதை கேட்கிற பிரசிடென்ட் லூ அப்படியே மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்காரு.
சோ திருப்பி ஜியா ரூம்க்கு போய் கால் பண்ண அப்புறம், நீ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த, கேங் கூட எல்லாம் நீயே உட்காந்து ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க, இப்பவே உடனே திரும்பி வான்னு சொல்றாரு. உனக்காக நான் ஒரு தனி க்ரூவே அரேஞ்ச் பண்றேன்னு. ஆனா ஜியா செம்ம கடுப்பாயிடுறான். இங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் எவ்வளவு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எனக்காக ஜாப் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாம், ஒர்க் முடியற வரைக்கும் நான் எங்கேயும் வரலன்னு போனை கட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல கேங்கும் ஜியாவும் ஸ்கிரிப்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச அப்புறம் கையில அடிபட்டப்ப கொடுத்த ஹேர் பேண்டை ரிட்டர்ன் பண்றாரு. ஆனா அவரு ஜியாவோட தலையில போட்டு விட்டுட்டு இருக்காரு. இத யதார்த்தமா பாக்குற நம்ம ஹீரோ பயங்கர காண்டாய் கேங்க மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு ஜியாவை இழுத்துட்டு போயிடுறாரு. ஜியாக்கும் லூக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட் வருது. இந்த வேலைக்காக தான் நீ இங்க ஸ்டே பண்ணிருக்கியா, மரியாதையா வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா ஜியா எவ்வளவோ பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா, நீங்க எங்க ரெண்டு பேத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவரு ஜஸ்ட் என்னோட ஹேர் பேண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணாருன்னு, அதுக்காக இப்ப நான் போய் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு ஜியாவை. ஆனா கடுப்பான ஜியா ஒரு கட்டத்துல மத்தவங்க ஃபீலிங்ஸ் உங்களுக்கு சுத்தமா உணர தெரியல, நீங்க கூட சின்ன வயசுல இருந்து மாறி இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க மாறவே இல்லை, இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச ஒட்டி நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க வழியா பாக்குறோம் அப்படின்னு ஸ்டபனா சொல்லிட்டு போயிடுறா. இதை கேக்குற நம்ம ஹீரோக்கு தலையில இடி வந்து விழுந்த மாதிரி இருக்கு. நடந்த விஷயத்துக்கெல்லாம் கேங் கிட்ட மன்னிப்போம் கேக்குறா ஜியா. என்னதான் ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாலும் நம்ம ஹீரோயினால அவங்களோட பாஸ்ட் எல்லாம் மறக்கவே முடியல. அதை விட அதிகமா நம்ம ஹீரோ சரியா சாப்பிடாம சரியா தூங்காம ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்காரு. ஜியா ரொம்ப அப்செட்டா இருக்கனால அவ ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது அவளோட மூட மாத்தி ஹாப்பியா வச்சுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஜியா தன்னை ரூம்லயே லாக் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. சோ கேங் அவளுக்காக ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வர்றாரு. ஹோல் டே இந்த சின்ன ரூம்ல உன்னை அடைச்சு வச்சுக்கிறனால உனக்கு எதுவுமே மாற போறது இல்ல. உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் உன்னோட மைண்ட் செட்டை மாத்தி உன்னோட அட்டென்ஷனை வேற எங்கேயாவது டைவெர்ட் பண்ணு. ஒருவேளை நீ கொஞ்சம் ஸ்மூத் ஆயிட்டினா ரிசல்ட் தானே வந்துடும், எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும்னு சொல்றாரு. இதை கேக்குற ஜியாக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஜியா வெளியில கூட்டிட்டு போய் இஷ்தி உனக்கு லூவ ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ அவரை மிஸ் பண்ற நல்லா தெரியுது. ஆனா பிரசிடென்ட் லூ கொஞ்சம் ஜெலசியான ஆள் தான், நீ மத்தவங்கள்ட்ட பழகுனா தாங்கிக்க முடியாது, ஆனா அதை விட அவர் ரொம்பவே நல்லவரு. இந்த உலகத்திலே உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். கொஞ்ச நாளா நீ யார்கிட்டயே பேசாம ரூம்ல ஒன்னையும் லாக் பண்ணிட்டு லூவை எப்படியாவது மறந்துடலான்னு ட்ரை பண்ண, ஆனா கண்டிப்பா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஜியா. நான் ஃபீல் பண்ற வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கொஞ்சம் பயந்த சுபாவமா தான் இருந்த, ஆனா நீ பிரசிடென்ட் லூவா கல்யாணம் பண்ண அப்புறம் பிரேவ் கேர்ளா மாறிட்ட, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா, நீ அவரை ரொம்ப லவ் பண்ற. இதெல்லாம் கேட்கும் போது ஜியாக்கு ஃபுல் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிருது. சரி நம்ம ஹீரோக்கு கால் பண்றான்னு கரெக்டா ஹீரோவும் போன் எடுக்கிறாரு, ஹீரோயினும் போன் எடுக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு தயக்கத்துல ரெண்டு பேரும் பேசாம கட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல லூவால மீட்டிங்ல சுத்தமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இத பாக்குற அவனோட அசிஸ்டன்டே காண்டாயிடுறான். எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஜியா கூட சண்டை போட்டனாலதான் இப்படி இருக்கீங்கன்னு, நீங்க லவ் பண்றது பிரச்சனை இல்ல, ஓவரா போயிட்டு இருக்க அதுதான் ப்ராப்ளமே, இது ஒன்னும் காம்படிஷன் கிடையாது அவள லூஸ் பண்றதுக்கு, இந்த உலகத்திலே ஒரு ஃபேமஸ் பிசினஸ் மேன் நீ, ஆனா உன்னோட லவ் கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற, நீ மிஸ்டேக் பண்ணாலும் ஜஸ்ட் போய் அவளை லவ் பண்றேன்னு திரும்ப போய் சொல்லு, பிசினஸ் வரும்போது நீ பெரிய ஜீனியஸ் தான், ஆனா லவ்னு வரும்போது இப்படி லூசரா உட்காராத, போய் ஃபர்ஸ்ட் அவளை மீட் பண்ணி நடந்ததெல்லாம் தப்புன்னு ஏத்துக்கோ, அப்பதான் இந்த ப்ராப்ளத்துக்குலாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லித்தரான். இந்த அட்வைஸ் இப்ப ஹீரோவுக்கு ரொம்பவே நீடட் தான் சொல்லணும். இந்த எபிசோட் இப்படிதான் முடியுது. இதை உணர்ந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பி சேர்றாங்களா இல்ல அவங்களுக்குள்ள கேப் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுதா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீ என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.